Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. In Yesu Raja, Saronin Roja, Kruvai Thandhale Podum. In Yesu Raja, Saronin Roja, Kruvai Thandhale Podum. Alai Modum Valvil Kalayamal Selle, கிருபை முன் செல்லும் அலை மோதும் வாழ்வில் கலையாமல் செல்ல கிருபை முன் செல்லும் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் கலையாம செல்ல கிருபை முன் செல்ல அருளும் அல்லேலூயா பிரைஸ் அருமையான ஒரு பாடல் இது ரொம்ப பழைய பாடல் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் இதை எழுதினவர் இந்த பாடல் எழுதினவர் அந்த ஐயா கிளிஃபோர்ட் குமார் அவரை குறித்து அவர் இறந்த நாளின் போது தான் எனக்கு தெரியும் அப்போ தான் நியூஸ் பார்க்குறேன் ஐயோ இந்த பாடல் எழுதினவர் இவரா இப்போ தான் நெட்டில் யூடியூப்லாம் வருது ஒவ்வொரு பாடல் யார் யார் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாடலில் எழுதினவரை குறித்து இப்போ தான் அறிந்து கொண்டேன் கடந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆயுஷ் நாட்களோட அந்த ஊழியர் தேவன் அவருடைய சாட்சிகளை கேட்க முடிஞ்சது தேவன் எடுத்துக்கொண்டார் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டார் இந்த பாடலின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டார் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் அன்எக்ஸ்பெக்டட் வே என்னுடைய தந்தையுடைய மரணம் சம்பவித்தது 6வது வகுப்பு முடியும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவு என் நல்ல டீச்சர் எனக்கு கிடைச்சாங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்ட 6வது வகுப்பு 6வது வகுப்பு தான் டேர்னிங் பாயிண்ட் எனக்கு அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு நடுநடத்தக்கூடிய விஷயங்கள் அந்த சமயத்தில் மே மாதத்தில் என் தகப்பனார் வந்து சுகவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அந்த 1 மாதம் அப்போ இந்த லீவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது எனக்கு ஒரே பொழுது இந்த புக்கு படிக்குது ஆனால் ஜூன் மாதம் ஆரம்பிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை என்னுடைய அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார் நான் எங்களுடைய அப்பா கிட்டே போயிட்டு அப்பா ஃபீஸ் கட்டணும்ப்பா ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்தேன் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு இடம் நான் 7வது வகுப்பு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட கேட்டால் அது குடிசில் தான் இருந்தார் அவர் கேட்டு அவர் கடனாக வாங்கின அந்த காசை வந்து எங்கள் அப்பா கேட்குறாரு லெட்டரில் படித்தேன் ஆனால் அவர் தர அவர் ஏதோ சிரிச்சுட்டு ஏதோ செய்யுதுன்னு சொன்னார் அப்படியே உன்னை அனுப்பிச்சார் உங்கள் அப்பா அப்படின்ட்டு இது நம்ம பேசினார் ஆனால் காசு கொடுக்கல திருப்பி வந்துட்டேன் எங்கள் அப்பா அப்படியாப்பா ஏன்னா எங்கள் அப்பா அவர் படுக்கையில் இருக்கும்போது அவரால் போக முடியாத போது என்னை அனுப்பினார் 7வது வகுப்பு மாணவனாக என்னை அனுப்பினார் அந்த கடனை வாங்குவதற்கு ஏன்னா எங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டார் அதை பற்றி நான் ஒரு நாள் சாட்சியில் சொல்கிறேன் அந்த சமயத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வர சொன்னார் அது கொடுக்கல இந்த சமயத்தில் திருப்பி அவர் டிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் அந்த சமயத்தில் தான் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் ஜூன் மாதம் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக இது மாதம் ஜூன் மாதம் என்பது எல்லாம் அப்படி மேட்ச் ஆகுது அந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனார் டிபி ஹாஸ்பிட்டலில்
ஒரு அசம்பாவிதம் காரணமாக இறந்து விட்டார். இது இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அப்போ தெரியல. ஆல் ஆஃப் அஸ் ஷாக்கிங் நியூஸ். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஜூன் 15 எங்களுடைய தகப்பனார் மறித்த தினம். இப்போது எங்கள் அப்பா மறிக்கும் வரைக்கும் சாகிற வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. அது வந்து ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து மாறியது. அப்பா இல்லை, ஆனால் படிப்பு வந்து தொடர்ந்தது. இந்த சமயத்தில் இந்த பாடல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்திமார் பாடுவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டோட மெலடி மட்டும் இல்லை, இந்த வேர்ட்ஸும் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெய்மறக்க செய்யும். அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே பாடலாக கூட அந்த டைமில் இருந்து நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நான் சின்ன வயசில் இங்கிலீஷ் பாடல் சர்ச்சு சாரி ஸ்கூலுடைய ஸ்கிரிப்சர் சப்ஜெக்ட்டும் எங்களுக்கு இருக்கும். இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூலுனால டெய்லி அசம்பிளியில் பாடுவாங்க, ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு டெய்லியும் சர்ச்சை ஆட்டுற மாதிரி அட்டமட்டமாக தான் இருக்கும் பாட்டு பாடுவாங்க. ஆனால் இந்த பாடல் வந்து எனக்கு அப்போ புதுசாக இருந்தது. எங்கள் சித்திங்க வந்து ஹாஸ்டல் வந்து தங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டில், அப்போ இந்த பாடல் பாடினாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாதர் பெர்க்மஸ் அதை மன்னிக்கணும் அது டிஜிஎஸ் தினகரையா பாடல்கள் இதெல்லாம் போக போக பலப்படுத்தினது. ஆனால் அந்த பாடல் வந்து உண்மையாகவே என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாது. இப்போ கூட அந்த பாடு பார்க்கும்போது பாடு பாடும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் வந்து இத்தனை நாள் படகுகளை நடத்திட்டு வந்தார். இப்போது கரெக்டாக இந்த ஜூன் 6ஆம் தேதி நம்முடைய பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப போராட்டத்துக்கு மாத்தியில் அதில் கூட பார்த்தீங்கன்னா, உலகமே எதிர்த்தாலும் யாருன்னை கைவிட்டாலும் உன்னோடு இருப்பவர் பெரியவரே, உலகத்தை ஜெயித்தவரே. மேலோட்டமாக பார்த்தா வசனத்துலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் உண்மையில் பார்த்தா அதுதான் துவக்கம். இந்த பாடல் தான் துவக்கம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா பாடல் பண்ண, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. அந்த பெரிய பரிசுத்தவான் அவன் இந்த விதைகள்லாம் எனக்குள்ள வந்து அவர் கடைசியாக அவருடைய பேர் அவர் இறந்த நாள் தான் அவரை கொடுத்து நான் தெரிந்து கொண்டேன். அதுவும் இந்த பாடல் ரிலீஸ் ஆன அடுத்த நாளிலே அது நடந்தது என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டதாக. ரொம்ப எங்கள் தந்தை இறந்தது ஜூன் மாதத்தில். இந்த பாடலை இப்போது நான் ஞானஸ்தானம் பெற்றது ஜூன் மாதத்தில். இந்த பாடல் ரிலீஸ் பண்ணது இந்த டைமில் ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி. அதே சமயத்தில் அவங்க பரிசுத்தவான் வந்து மறிக்கிறார். எனக்கு ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி தோணுச்சு. ரொம்ப டீப்பாலாம் யோசிக்கலை, ரொம்ப சென்டிமெண்ட்டாக யோசித்தேன். எனக்கு இது வந்து ஒரு தொடர்புக்குரிய ஒரு பாடலாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை இந்த சாட்சியை சொல்லுவேன். நான் போயிருக்க வேண்டியது அந்த ஃபியூனரலுக்கு போகலை. சரி, பரலோகத்தில் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த பாடலை குறித்து சாட்சி சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பாட்டுக்கும் ஜூன் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன பாட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குது. பெரியவர் பெரியவர், என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே, உன்னோடு இருப்பவர் பெரியவரே, கொஞ்சம் லிங்க். ஆனால் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானுடைய அந்த பாடல் வரிகளுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்கிறது உண்மை. ஆனால் என்னையும் ஆண்டவர் வந்து இதை ஏத வச்சார். இது இங்கேயும் சொல்லி முடிச்சிடும். அப்போ தான் இந்த சாட்சி வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வரும், ஒரு ஒரு பூரநிலை அடையும் நினைக்கிறேன். என்னென்னா, என்னுடைய சபையில் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசத்து எடுத்த பிறகு ஸ்கூல் படிக்கும்போது ஊழியெல்லாம் செய்ய முடியாது இல்லையா. ஒருவேளை நான் வந்து அது மாதிரி எங்கள் சண்டே கிளாஸில் மினிஸ்ட்ரியில் அப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது கூட நான் வந்து என்னோடய ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக நான் நினைக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னால் நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் திரும்ப தருகிற ஒரு சந்தோஷம் வந்துச்சு எனக்கு. அந்த சமயத்தில் ஊழியத்தில் அதிக வாஞ்சியாக ஏதோ செய்து கொண்டிருந்தேன். என்னென்ன என்ன தனியால் சுவிசேஷமாக டிராக்ஸ் கொடுக்கணுமா, சண்டே கிளாஸ் எடுக்கணுமா, யூத் மீட்டிங் நடத்துமா, இப்படி தான் மினிஸ்ட்ரி போயிட்டு இருந்தது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாத. அந்த சமயத்தில் ஒரு ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன், இல்லைன்னா அது ஜூன் மாதம், அது அதுவும் ஜூன் மாதம் தான் போல இருக்கு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாது. திடீர் என்று சொல்லி காலையில் எழுந்திருக்கும்போது ஒரு பாடலுடைய ராகம் எனக்குள்ளே வந்தது.
ஈசுராஜா. அப்புறம் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல, டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறக்கவே முடியல. என் ராகம் வந்து அப்படியே அது ஏதோ ஒரு பாட்டு கூட லிங்க் ஆகுதுன்னு கூட நண்பன் சொல்லியிருக்கான். ஆனால் என்னுடைய வரிகள் வந்து அதில் கண்டிப்பாக லிங்க் ஆகலை. கத்துடைய பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாதாக. அப்போ சபையில் போகும்பொழுது ரெண்டு சில நிறைய தீர்க்கதரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் சபையில் கிடச்சிருக்கு. அந்த வருஷம் ஜூன் மாதம் நினைக்கணும், ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன், டேட் தெரியல, ஒருவேளை புரட்டி பார்த்தா என் டைரியில் ஏதாவது இருக்கும். அந்த சமயத்தில் உன் வாயில் இந்த பாடலை வைத்து நானே அந்த பாடலை கொடுத்தேன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியல. யார் யாரோ எல்லாரும் அவங்களும் தங்களுக்கும் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த இருந்த 200-300 பேருக்குள்ளே, 200 பேர்னு வச்சுப்போம், அந்த 200 பேரில் யாரும் அந்த பாடலை அதுக்கப்புறம் பாடினது எதுனால்தான் தெரியல. ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை, அப்புறம் நான் நிறைய பாடல் எழுதி பாடலை வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஐ மீன் ட்ராமாவில் போட முடிச்சுது, ரெக்கார்ட் பண்ண முடிச்சுது. ஸோ ஆண்டவர் எனக்குத்தான் அந்த தீர்க்கம் சொன்னாங்கிறது எனக்கு தெரியும், பல வகையில் உறுதிப்பட்டிருக்கு. இந்த பாடலும் ஆண்டவர் அப்படி கொடுத்த பாடல்தான். எத்தனையோ பாடல் வந்து நம்ம பேர்ஸ்லாம் போட்டு பின்னி பிணைந்து எடுத்திருக்கோம். ஒரே வாரத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் பாடலை வந்து எழுதியிருக்கோம், வசனங்கள் இதன் அடிப்படையில் ஒரு டீமாக தான் செய்தோம் அதெல்லாம். ஆனால் இயேசுராஜா பாடலாம் சரி, இந்த யாக்கோபின் முகம் பாடல் தான் என்னால் மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா அந்த சமயத்தில் பத்திரிக்கை நடத்தும் பொழுது அந்த பத்திரிக்கைக்கு நிறைய தேவைகள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படும் பொழுது எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப சுலபமாக வாயில் வந்தது. தன்னந்தனியாகவே நீ நடப்பது இல்லையே, உன்னோடு கூட நடக்கின்றே, உன் பக்கம் தான் நிற்கின்றே. 2000 வருஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், 2000 இறுதி நாட்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியானால் கிட்டத்தட்ட 22 வருடங்கள் ஆயிட்டு இருந்த பாடல் ஆண்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஷூட் பண்ணது 2009 அப்படி சின்ன சின்ன பிட் பிட்பாக ஷூட் பண்ணி இந்த ஜூன் 6 இதை சமர்ப்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார், சாட்சி. ஸோ சபையில் எனக்கு ஆண்டவர் இந்த பாடல் கிருபை கொடுத்துருக்காருங்கிறது ஒரு உறுதிப்படுதலாக வந்தது. அது நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கேன். நாடகங்களில் கூட பார்த்தீங்கன்னா நரகம் பாட்டு எழுதும்பொழுது, நரகம் பாட்டு தான், நரகம்னு ஒரு பாட்டு, அது யூடியூப்பில் இருக்குது, நம்மளுடைய சேனலில் இருக்குது. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, அந்த பாட்டு கூட பார்த்திங்கன்னா ட்ராமாவோட போட்டு வரும்பொழுது என்னை வந்து நிறைய பேர் அதை வந்து சொன்னாங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது என்று சொன்னார். கத்துடைய பரிசு நாமத்துக்கு நிறைய பேர் அதை முணுமுணுத்தார்கள். ரெண்டு பாட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்ட ரெண்டு பாட்டுமே வந்து முணுமுணுத்தார்கள் மக்கள். அந்த சமயத்தில் வீடுகளில் போகும்போது அந்த பாட்டை பாடினாங்க. கத்தருக்கு பரிசுத்தம் பாட்டானும் சரி, நரகத்தை நரகம் என்ற இடம் உண்டு என்ற அந்த பாடலானும் சரி, அது வந்து ஹம் பண்ணப்பட்டது கத்துடைய பரிசு நாமத்துக்கு மைமுடா. ஒரு இன்றைக்கி இருக்க இந்த மியூசிக் ஸ்டாண்டில் அது எப்படி அப்படி சிங்க் ஆகிறது, எப்படி அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை மிங்கிள் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஆண்டோடைய கிருபையால் வெளிவரும் அந்த பாடலாம் வெளியே வரும். ஒரு நாளைக்கு ஆண்டோட என்னுடைய முயற்சியாக ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கத்துடைய பரிசுநாமத்துக்கு மைமுண்டாக. இப்போ தான் நான் வந்து செய்திக்குள்ளே போகக்கூடிய நேரம் வந்திருக்கு. இது ஒரு சிறிய சாட்சி நேரமாக எடுத்துக்கொள்ளலாம். கத்துடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாது. என்னுடைய சாட்சியை நான் நிச்சயமாக இன்னொரு டைமில் ஷேர் பண்ணணும். ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய செய்தியை நான் விட்டுட்டு அப்படியே வந்து இந்த எடிட்டிங் ஒர்க்கில் உட்காந்துட்டேன். கத்துடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாது. இன்றைக்கி ஒரு போதகர் பேசுகிறார் என்கிட்ட, அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நீ இப்படி பண்ணியிருக்கலாமே எடிட்டிங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே வீடியோ அப்படின்னு இப்படியெல்லாம் வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்கலாமே என்று சொன்னேன். ஆனால் இப்போ வந்து நான் சொன்னேன், நீங்கள் சபை வச்சுருக்கீங்க ஐயா, உங்களை மாதிரி ஊழியங்களுக்கெல்லாம் தொண்டர்கள் உண்டு, பணியாளர்கள் உண்டு, உடன் பணியாளர் உண்டு, உதவி செய்த ஆட்கள் உண்டு, காணிக்கை உண்டு. அதெல்லாம் சொல்கிறேன், ஊழியர்களுக்கு இதெல்லாம் இருக்கும். செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன லீடு எடுக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதான் இதில் என்ன முடிஞ்சால் அதான் செய்ய முடியும்ப்பா, அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க என்கிட்டனு சொன்னேன். கத்துடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ மத்தேயு
எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்துக்கு நேராக நாம் வருவோம் என்று சொன்னால், அதிலே மூன்றாம் வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த மூன்றாம் வசனம் தாண்ட முடியலையே அப்படின்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த மலை பிரசங்கத்தை அனுபவித்து லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மற்றவர்களோட வித்தியாசமாக இருக்கும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதில் ஊழியன் செயலில் உள்ள தெளிவு எது எது என்று ஆனால் நடத்துவார் கத்திர கத். இந்த மலை பிரசங்கம் முக்கியம் என்பதை நான் சொல்லுகிறேன். மலை பிரசங்கத்தை தவிர நிறைய இருக்குது வசனங்கள், ஆனால் மலைப்பிரசத்தில் ஆண்டு கொடுத்த வசனங்கள் எல்லாம் ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். அது ரொம்ப நம்ம அறிந்து கொள்ள முக்கியமானவைகள். அதோடைய வருஷ நாமத்துக்கு மயமுண்டாதாகும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நம்ம பார்த்தோம் ஆவியில் எளிமையாக இருக்கிறதுனா என்ன. அப்போ ஒரு வேதத்தில் உள்ள பாத்திரம் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். நாம் வந்து ரூத்தை குறித்து பார்த்தோம், ரூத்தை குறித்து பார்த்தோம். கத்திரக்கு சித்தமானால் அதை வந்து திருப்பியும் நான் வந்து இதே ரெக்கார்டிங்கில் போடுறேன். அது வந்து வெளியிடத்தில் ஒரு சாதாரண மைக் மூலமாக தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது, மொபைல் மைக் மூலமாக தான். அதனால் அது தெளிவாக இருந்திருக்காது. மீண்டுமாய் ஒரு முறை அதை நாம் பதிவு செய்யலாம். கத்திரக்கு கத்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அப்படியானால் ரூத் எந்த அளவுக்கு தன்னை ஆவியில் எளிமையாக இருந்தால், அவள் தன்னை தாழ்த்தி தன்னுடைய மாமியார்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து ஊஞ்சனா என் ஜனம், ஊன் தேவன் என் தேவன் என்று சொல்லும்போது அவள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவள் வந்து மாமியார் சொன்னபடியெல்லாம் செய்தான், ஆவில் எளிமையாக இருந்தான். சரி, இப்போது இன்னொரு பிரசனத்தை நம்ம படிக்கணும். இங்கே ப்ரேசிலோட ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடவும் ஒரு வசனத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பாடலை பாடுவோம். ப்ரேசிலோட ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ப்ரேசிலோட் 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 தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. ப்ரேசிலோட் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா ப்ரைஸ் யூ லார்ட், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், ப்ரைஸ் யூ லார்ட். ரெண்டு சாமுவேல் 6:13.
மன்னிக்கணும், 2 பேதுரு 6 அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன். 21 வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும் படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடுங்க. ஏன் இப்படி சொல்கிற தாவீது? உன் தகப்பன் என்று தன்னுடைய மனைவின் தகப்பன் சவுலை குறித்து ஏன் சொல்லுகிறார்? நாம் இதை கொஞ்சம் படிக்கணும். அங்கே சொல்கிற, நான் அற்பனும் இன்னும் நீசனமாவேன், என் பார்வைக்கு இன்னும் நீசனமாவேன், நான் இன்னும் மோசமான சுச்சுவேஷனா சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நான் அற்பனும் நீசனமாவேன். அவள் என்ன சொன்னான் இவ இப்படி சொல்கிறா அப்படின்னா, அவள் சொல்கிறது எதுக்கு எதுக்குன்றது நான் ஃப்ளாஷ்பேக் போகிறேன். சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். இந்த 6 அதிகாரத்தில் இருக்கு, 2 சாமுவேல் 6 அதிகாரம். இது தாவீது ராஜாவான பிறகு கர்த்தரை பெட்டி கொண்டு வரதுக்கு, எருசலேமை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்திரி பெட்டி நல்ல மேலே வாத்தி எல்லாம் பாட்டு பாடி கட்டு வராங்க. அப்போது ஒரு மாடு வந்து அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, எனக்கு இந்த கர்த்தருடைய பெட்டியை பற்றி நான் என்னுடைய வாலிப நாட்களின் ஆரம்பத்தில் தியானிக்கும்பொழுது, இந்த கர்த்தருடைய பெட்டியை தியானிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு செய்தியாக கூட கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மலை பிரசங்கம் தொடரும். அதே சமயத்தில் இந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து நான் அன்றைக்கு தியானித்த செய்தி இன்னமும் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அதை வந்து கொண்டு வரேன். ஏன்னா நான் அதை பதிவு ஒரு செய்தியை கேட்டதில்லை, ஒருவேளை கேட்டிருந்தேன்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து அதை தியானிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய பெட்டி பல நிலைகளாக வந்து ஒவ்வொரு இடத்துக்குன்னு வருது. அப்புறம் கடைசியாக எருசலேமுக்கு வருது. அப்போது அந்த கர்த்தருடைய பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்போது அந்த மாடுகள் வந்து அது ஏதோ ஒரு சின்ன அசைஞ்சதுனால அந்த சத்தத்தை கேட்டு போய் மாடுகளுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை வரும். அப்போ அந்த மாடுகள்லாம் பண்ணது கொஞ்சம் திமிருது. அப்போது மிரண்டது. மிரண்ட உடனே அது என்ன பண்ணது, தேவனுடைய பெட்டியை அசைச்சதுனால அது கீழே விழுது. இப்போது நார்மலாக என்ன செய்வோம் என்று சொன்னால், கர்த்தருடைய பெட்டி ஆசிரிப்பு கூடத்தில் வைக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய பெட்டி, அந்த பெட்டி வந்து விழும்பொழுது எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யணும், பிடிக்கணும். பிடிச்சா அது விழக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சில நியதிகளை வைத்திருக்கிறார். யார் இதை சுமக்கணும், எப்படி எப்படி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இதற்கு இதை பற்றி நம்ம கர்த்தருடைய பெட்டி செய்தி வரும்போது நம்ம தியானிக்கலாம். ஆனால் இங்கே உசியா அவன் ஜஸ்ட் சோல்ஜர் என்ன பண்ணுறான், அந்த கர்த்தருடைய பெரிய பொறுப்பாக இருக்க பிடிக்கிறான். நிறைய பேர் நான் தெரிய செய்ய வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எந்த விஷயத்தை நாம் செய்யலாம், எந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியதில்லை. இதை சொன்னால் கோபம் வருது எல்லாருக்கும். அதற்கென்று ஒரு அபிஷேகம் வேணும், அதுக்குன்னு ஒரு அனாயிண்டிங் வேணும், அதுக்கு ஒன்று காலிங் வேணும். இப்போது உசியா ஒரே ஒரு தவறு தான் பண்ணான், அதை பிடிச்சான். ஆண்டவருக்கு கோபம் வந்து அடிச்சிட்டார். இதுக்கு அவனை வந்து அந்த ஊர் பேரே வந்து அவன் பேரை வச்சு வச்சுட்டான் தாவீது. ஏன்னா மனசு கஷ்டமாக இருந்தது. அவன் என்ன தப்பு பண்ணான், பிடிக்க தானே போனான், நமக்கு அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவருடைய நியதிகள், கர்த்தருடைய பரிசுத்தம் மிகுண்டுவத அந்த நியதிகள் மாறாது. அது செய்கிறதுக்குன்னு அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து தாவீது உடனே புரிஞ்சுக்கலை. அதுக்கப்புறம் அந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத் வீட்டில் இருக்குது. அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கர்த்தருடைய பெட்டியை
ஆசீர்வதிக்கிறதுனால ஒரு இதுமே நம்ம அடிக்காதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிட்டான், தாவீது அரசனான பிறகு தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு அந்த அரசன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இல்லாமல், நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் வாழ்க்கையை, நான் ஒரு மெய்ப்பனை தான் ஆரம்பித்தேன், ஒரு மெய்ப்பனை ஆட்டுட்டு இருந்தேன்னா என் லைஃப் ஆரம்பித்தேன் அப்படின்னு அதுக்கே போகிறேன் அப்படி போயிட்டு என்ன பண்ணுறான், ஒரு சணல் நூலை அவன் வந்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறான், சணல் நூல் போட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்மையின் ரூபத்தை அவள் எடுக்கிறான். இதனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பையனை தாழ்த்து அகத்துடைய பெட்டி வந்து என்ன பண்ணுறது, அங்கேருந்து எருசலேம் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வந்து பையனை தாழ்த்துக்கிறார். இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவன் தன்னை ஒரு மெய்ப்பனாக இருந்தவனை இருந்த தன்னை ஆண்டவர் உயர்த்தினாரே அப்படின்னு சொல்லிட்டு அதே ரூபத்துக்கு போயிடறான். நான் திடீர்னு நான் ராஜாவாயிட்டேன்னா கத்துடைய பெட்டி வான்னு சொன்னால் வந்துடுமா, கத்துடைய பெட்டியை வான்னு சொன்னான். ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசித்து மலையை பார்த்து தள்ளுண்டு போனால் தள்ளுண்டு போயிடும், ஆனால் இது அப்படி அல்ல, இதை வந்து ஆர்டர்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பணிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சில விஷயங்களை பணிந்து கொள்ள வேண்டும். அது தாவீது தனக்கு தெரிந்தபடி அவன் பண்ணிதான். அவன் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பான், ஒரு மெய்ப்பனாக இருக்கும்போது அவன் என்ன மாதிரி பண்ணி ஆண்டவர் தொழுதுகொண்டிருப்பான் அது ஞாபகம் வருது. அதை அதே நிலைக்கு நான் எங்கேருந்து வந்தேனோ அதை நல்லா தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துக்கே போகிறேன், ஆண்டவர் என்னை ராஜா வாக்குனான்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜ வஸ்திரங்கள் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் திறந்துட்டு, ராஜ வஸ்திரத்தை திறந்துட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த கத்துடைய பெரியை ஆராதித்து கொண்டு வரான். ஜனங்க பார்வைக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு புரியும், நிறைய பேருக்கு நிறைய தேவனுடைய காரியங்கள் புரியவே புரியாது. அப்போது ராஜா இப்போ என்ன பண்ணிட்டாரு, தன்னையே தாழ்த்திக்கிட்டு அவர் என்ன பண்ணுறார், கத்துடைய பெட்டி முன்னாடி ஆடி பாட்டு கொட்டுன்னு வர்றார், எட்டு வர்றார். இதுதான் ஓரளவுக்கு ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் பலகணி வழியாக விண்டோஸ் வழியாக பார்த்த தாவீதுடைய மனைவி, முதல் மனைவி, அந்நாட்டில் நிறைய மனைவிகள் இருந்த சமயம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவீதுக்கு நிறைய மனைவிகள் இருந்தார்கள். தாவீது முதல் மனைவி மீகா என்ன செய்கிறா, பலவகனியாக வழியாக பார்த்து அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்து, சே ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவன் போய் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கோவணத்தின் மேல் துணி போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், ட்ரெஸ் போட்டு அந்த எல்லாருக்கும் முன்னாடி அவன் டான்ஸ் ஆடுறான். அவன் கீர்த்தி என்னவாக இருந்திருக்கும், அவளுக்கு என்ன யோசனை என்னன்னா, அவள் ஒரு பெரிய இளவரசி, இளவரசி தான், சவுல் இருக்கவனே அவன் இளவரசி தான். அவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான், அப்படி ஒரு ராஜரிக வாழ்க்கை வந்தோடனே அவன் என்ன நினைக்கிறான், எடுத்தெடுப்புலேயே சவுல் வந்து ராஜாவாக இருந்தவன் நினைக்கிறான். சவுலும் கூட ஒரு மெய்ப்பன் தான், ஆனால் மீகாலுக்கு அது புரியல. தாவீது ஏன் அப்படி சணநூலை கட்டிட்டு அவன் அந்த மாதிரி வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு எல்லாருக்கும் முன்பு வெளியரங்கமாக அவன் வந்து அப்படி ஆடி பாடி தேவனுடைய பெட்டி சுமந்து வந்தான்னா, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்துல வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், என்னை தாழ்த்தணுங்கிற அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஜனங்க அதை பற்றி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஆனால் இவள் அவளை அவனையும் அவமதிக்கிறான். இப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த மீகாவை பற்றி ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மீகால் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள்ங்கிறது தான் தெரிகிறது தவிர, மீகால் ஏன் சபிக்கப்பட்டாள், இந்த சம்பவத்தின் மூலம் மீகால் சபிக்கப்பட்டாள், அதை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். என்ன எதுக்காக சபிக்கப்பட்டா, மாம்சீகமாக பார்க்குற காரியங்களை. இன்றைக்கி ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு கத்துடைய பெட்டி எடுத்துனதுக்கு எடுத்துன்னு வரும்போது ஒருத்தன் செத்து போயிட்டான், ஏன் துணிகரமாக தொட்டதுனால அதை ஆண்டர் அடிச்சிட்டாரு. இவன் என்ன செய்கிறான், அதை சுமந்து வர வேண்டியவங்க லேவியர்கள் அவன் சுமந்து வராங்க, ஆனால் இவன் தன்னை தாழ்த்துக்கிறான், ஆண்டவரே கத்துடைய பெட்டி ஆசீர்வதிக்கிற பெட்டி, அது எப்படி சாபம் மாறினா, செய்ய வேண்டியவர்கள் செய்யத்தகாதவர்கள் செய்யத்தகாதவர்கள் செய்ய வேண்டியது செய்யத்தகாதவர்களே செய்யும் பொழுது அது சபிக்க சாபம் மாறுது. இதை பற்றி நம்ம இன்னொரு செய்தி கர்த்தருடைய பெட்டியை பற்றி படிக்கும்போது பார்க்கலாம். என்ன இவ்வளோ வாக்கு கொடுக்கும், எனக்கே கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரே கண் நிறைய மெசேஜ் அண்ட சரியாக டெலிவரி பண்ணலை, நிறைய மெசேஜில் சில மெசேஜில் எடிட்டிங்கில் பார்க்கும்போது தெரியுது எரர் விட்டுருக்கேன், அதெல்லாம் சரி பண்ணோம். அதே மாதிரி நிறைய மெசேஜ் நான் வந்து பாதியிலே விட்ட மெசேஜ் உண்டு. அதே மாதிரி இந்த கத்துடைய பெட்டியை நான் கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து சொல்வேன். அது மட்டும் இல்லை, மீகாலை பற்றி ஒரு கேரக்டர் ஸ்டடியும் நான் செய்யணும், எனக்கு ஆச்சரியப்படுத்திக்கொள்ளுங்க. சரி, இப்போது மீகால் ஏன் சபிக்கப்பட்டான்னா, தாவீதுடைய தாழ்மை தாவுடைய எளிமை அவளுக்கு பைத்தியக்காரத்தனமாக பட்டுச்சு. அவன் என்ன சொன்னாங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு பைபிள் ரெக்கார்டாக இருக்குது.
நீ என்ன பண்ற எல்லா எல்லா அடிமை பெண்ணுங்களுக்கு மத்தியில் என்ன பண்ற, உன்னை வந்து வெளியரங்க கோலமாக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப மாம்சீகமாக தரம் குறைவாக பேசுகிறான். அவன் ராஜா, அவன் தான் வந்த இடத்த மறக்காம அவன் தேவனுக்கு முன்பாக ஆடி பாடுறான். அப்போதான் தாவு இதுக்கு உடனே பதில் வருது. அவன் சொல்றான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அதற்கு தாவீது 21 வசனம், மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும், நீ இளவரசி, உன் தகப்பன் ராஜா, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை. நீ ஆடி பாடின, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ நினைச்சிட்டு இருக்க உன் தகப்பு ரொம்ப பெரிய ஆள், என்ன வாரிசை நியமிச்சிட்டாரா, அப்படிலையே உன் தகப்பனை விட உன் தகப்பனை வீட்டாரை விட எல்லாருக்கும் முன்பாக அவங்களெல்லாம் கடந்து வந்து என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தேவனுக்கு முன்பாக நான் ஆடிப்பானே. அதில் ஒரு தப்பும் கிடையாது. நான் எங்கே ஆரம்பித்தனோ அதை நான் உணர்ந்திருக்கேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பணுமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன். அவன் என்ன சொன்னான் இப்போ சொல்கிறேன். அவன் எல்லா வேலைக்கு தகன பலியெல்லாம் இட்டுட்டு அந்த கத்திரை பெட்டியை கொண்டு வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் போஜனம் கொடுத்து ஒரு பெரிய விருந்தை நடத்துகிறாரு. தாவீது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 20 வசனத்தில் தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்பொழுது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து வரா எதிர்க்க வந்தா. இவர் நோக்கம் வந்து வேற ஒரு பர்பஸாக உள்ள போறாரு. அப்போ வீட்டிலேருந்து வரா தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல. அற்ப மனுஷன்னா அவன் என்ன நினைக்கிறான், அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வை அவர் சொல்றான். அற்ப மனுஷனை ஒரு ஒரு தச்சை வேலை செய்கிறவங்க, ஒரு சேவக வேலை செய்கிறவங்க, ஒரு அடிப்பட்டு ஒரு அடிமட்டத்துக்கு வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி அவங்கவுங்க தங்கள் ட்ரெஸ்ஸை கட்டி வேலை செய்கிற மாதிரி நீ அப்படின்னு சொல்லி இன்று தம்முடைய அற்ப மனுஷன் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழிச்சு போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். ஏளன பேச்சு. தாவீதுடைய அபிஷேகம் என்னன்னு தெரியல, தாவீது எப்படி ராஜாவான்னு தெரியல. தாவீதுடைய தாவீது தன் கணவன் அவன் எதை செய்தாலும் எப்படி செய்வான்னு அதுவும் தெரியல. என்ன செய்கிறா தா இவளுடைய ப்ளஸ் இருந்தது, அந்த மைனஸ் வந்து இவளுடைய வாழ்க்கையே சாபமாக்கி போட்டு விட்டது. என்ன மைனஸ், தேவனுக்காக அவன் பாராட்டிய அந்த வைராக்கியத்தை அவள் ஏளனப்படுத்தும் இல்லாமல் அதை என்ன சொல்கிறா வேற பார்வையில் பார்க்குறா. நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூஸ்ன்னு இருக்கு. ஒரு காண்டா மிருகம், காண்டா மிருகம் ஓவியம் வரைகிற மாதிரி ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வரையும் பொழுது காண்டா மிருகம் சீனரியை வரைஞ்சாலும் ஒரு கொம்பு இருக்கும், ஏன்னா அது கண்ணுக்கு முன்னாடி கொம்பு தெரியுது. இது வந்து அந்த ஓவியம் அவ்வளோ அழகாக ரசித்து அந்த படத்தை வரைஞ்சிருக்காரு. காண்டாமிருகம் படம் வரையுது, அந்த படத்தில் ஒரு மலைகள் சார்ந்த இயற்கை காட்சி வருது, அங்கே ஒரு கொம்பு இருக்குது. ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அருவி அதெல்லாம் வரையுது அந்த காண்டாமிருகம், அங்கேயும் ஒரு கொம்பு இருக்குது. அதே போல் ஒரு மான் போன்ற ஒரு விலங்கினத்தை அழகில் சார்ந்த ஒரு விலங்கினத்தை வரைகிறது, அதிலும் ஒரு கொம்பு இருக்குது. பிரச்சனை அந்த இடத்துல கொம்பு இல்லை, உங்கள் பார்வையில் ஒரு கொம்பு இருக்குது. காண்டாமிருகத்துக்கு முன்பாக ஒரு கொம்பு இருக்குது. காண்டாமிருகம் நிச்சயமாக வரைய போகிறதில்ல. இந்த கற்பனையை நான் சொல்கிறேன், நமக்கு முன்பு இருக்கிற கொம்பு அங்கே இல்லை, அது நம்ம பார்வையில் இருக்கிறது. அதுதான் பெர்ஸ்பெக்டிவ், அதான் வந்து பார்வை. உங்களுடைய பார்வையில் இருக்கிற அந்த அந்த ஒரு காரியம் மற்றவர்களுக்கு நம்ம மனசுக்கூடாது, திணிக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அதை வந்து என்ன சொல்ற போதிக்கவும் கூடாது, மற்றவர்களுக்கு அதுதான் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மற்றவங்க கண்ணெல்லாம் கரெக்டாக இருக்கும், கண்ணுங்களுக்கு அங்கே ஒரு கொம்பும் இருக்காது, அது இதுவும் இருக்காது. கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சீரியஸாக நிலைமை புரிஞ்சுக்கிறான். ஊசியா
என்ன பண்ணுறான் தெரியாம காப்பாற்றுக்கு தான் தொடுறான். ஆனால் என்ன கத்தோலிய பெட்டி யார் தொடணும்னு இருக்கு. இதை நான் சொன்னால் வந்து நிறைய பேர் அதான் சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அவையும் அதற்கான பணியை செய்யும். புதிய ஏற்பாடில் அதான் சத்தியம். பழைய ஏற்பாட்டில் ஆசிரிப்பு கூடாலும் இவங்க தான் இது செய்யணும் அப்படிலாம் இருக்குது. புதிய ஏற்பாடெலாம் அப்படி தான் இருக்குது. நான் சபையை சேர்ந்தவன் இல்லை, ஐ மீன் நான் சபை ஊழியம் பண்ணலை. ஆனால் அதுக்காக பைபிள் இருக்க சத்தியத்தை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. புதிய ஏற்பாட்டிலையும் என்ன சொல்லுது, அதனது அவையமும் ஒவ்வொரு வேலையும் செய்யணும். காது தனக்கான வேலையை செய்யணும், கை தனக்கான வேலையை செய்யணும், நாவு தனக்கான வேலையை செய்யணும். நாவு செய்கிற வேலையை கண் செய்ய முடியாது. நாவு கார பச்சை மிளகாய் எப்படி இருக்குன்னு கடிச்சு பார்க்கும், கண்ணில் போய் பச்சை மிளகாய் வச்சா பார்வை போயிடும். பார்வை போயிடுமோ இல்லையா, கண் அவஸ்தப்படும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மயமுடாது. அது அது செய்ய வேண்டிய அது செய்யணும். அவையத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். ஃபைனல் புதிய ஏற்பாடு, ஃபைனல் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எது எது யார் யார் செய்யணும். இப்போ எனக்கு என்ன ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கோ அதை நான் செய்தால் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறனா இருப்பேன், இல்லைனா கஷ்டம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மயமுடாது, மகிமை உண்டாவதாக. அதே தான் இப்போது இதை தாவிது புரியாதது உசியாக என்ன பண்ணுறான், அது தொட்டதுனால அவன் அடிபட்டான். ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு, செத்து போயிட்டான். இதை புரிஞ்சிட்டோன்னே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஏபோத்துங்கிற வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. அதன் நிமித்தம் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் தாவிதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓகே அப்படின்னா என்னது, நாம் இப்படி செய்யலாம் தாழ்த்தி அந்த உடன்படிக்கை பற்றி எருசலேம் கொண்டு வரும் பொழுது தாவீது செய்த அந்த காரியத்தை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் அது வந்து யாரும் அதுக்கு மேலே மரணம்லாம் அடையலை. ஆனால் இதை பார்த்த மாம்சிகமாகவே சிந்திக்கிற அந்த மேல்மட்டத்து பெண் மீகால் என்ன செய்கிறார், தன் புருஷனை அவமதிக்கிறான். நீ ராஜாயா, நீ அப்படி இருக்கக்கூடாது என்று குத்தி காட்டுறான். இல்லை, நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன், என்ன ஆண்டு என்ன பண்ண, உன் தகப்பனை விட உன் தகப்பன் வீட்டாரை விட எல்லாருக்கும் முன்பு என்னை ராஜாவாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்ட தேவனுக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். இதில் எந்த தவறும் இல்லை. நீ பார்த்த பார்வையை தவறு. நீ என்ன என்ன பண்ணியிருக்க, ஒரு பார்வை அற்பமாக நினச்சிருக்க, அது உனக்கு தெரியும். தாவீது புரி ஞானமாக பதில் சொன்னான், நான் இன்னமும் அற்பமாவேன், நான் இன்னமும் நீசனாவேன், நான் இன்னமும் நீசனாவேன், நான் இன்னமும் அற்பமாவேன். ஆண்டவருக்காக அப்படி செய்ய ஒரு பெரிய ஊழியக்காக சொன்னாராம். ஆண்டவர் என்ன, ஒருத்தருடைய ஷூ காலர் நக்கு சொன்னால் நக்கிடுவேன் அப்படின்னாராம். எஸ் அப்படிலாம் செய்திருக்கலாம் ஊழியக்காரர்கள். ஒரு ஞாபகம் நான் சொல்கிறேன், இது வந்து நகைக்கக்கூடிய காரியம் அல்ல, ஒரு புரிதல். ஆண்டவர் அநேகரை வெவ்வேறு பாதையில் கொண்டு போகிற ஊழியக்காரங்களாம் சில மிஷினரிமார்கள்லாம் செய்த தியாகங்களை பற்றி படிக்கும்பொழுது பகீரென்று இருக்கும். ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி என்ன செய்தாராம், தன் மனைவியை தேடிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த தீவு மக்கள் என்ன செய்கிறாங்க, அவரை வரவே அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அவரை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அவரை வந்து அவங்களுக்கு வச்சு அந்த மாம்சம் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ இப்போ சாப்பிட்டியே, இது உன்னுடைய மனைவியினுடைய சரீரம் என்று சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த ஊழியக்காருக்கு, இது நிஜமாக நடந்தது. ஆண்டவருடைய காரியங்கள் எப்போவுமே அற்பமாக யோசிக்க வேண்டியவள் அல்ல. அந்த மிஷினரிக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஓ, உணவு கொடுத்தாங்க, அந்த உணவு ஒரு வயிற்று போய் என்ன, நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டை பாருங்க, அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட முடியுமா உங்களால். அதே மாதிரி தான் அந்த மிஷினரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அவர் அதுக்கப்புறம் என்ன இது பண்ணான்னு தெரியுது. நான் கேள்விப்பட்ட உண்மையான சம்பவம், உன் மனைவியை கொன்று, அவங்க மனைவியை கொன்று அந்த மனைவியை சமைச்சு கறியாக சமைச்சு மாம்சமாக சமைச்சு அதை அவருடைய மிஷினரிக்கு கொடுக்கும் பொழுது அவர் என்ன பாடுபட்டுப்பா, இழப்பு மட்டும் இல்லை அதையே சாப்பிடும் பொழுது. ஆண்டுடைய காரியங்கள் அப்படிலாம் புரிஞ்சுக்க கூடாது, அற்பமாக எடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் பாதை ஒவ்வொரு மாதிரி. ஒரு பாடல் அருமையான விருப்பம் செய்ய பாடியிருப்பேன், ரொம்ப பிடிக்கும். தேவன் தந்த ஆரம்ப ஊழியத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமாய் எண்ணாதே. தேவன் தந்த ஆரம்ப ஊழியத்தை அற்பமாய் எண்ணாத, அது உண்டானாலும் சரி அடுத்தவங்களும் சரி அற்பமாக நினைக்காத. தேவன் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம், அசட்டை பண்ணாத. செருபாபேலோட கையில் இருக்க தூக்கு நூல்
கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்குது. தாவீது தேவனுடைய பார்வைக்கு அவருடைய இஷ்டத்தை செய்யணும்னா காணப்பட்டான். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய இருதயத்துக்கேற்ற தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பனாக தாவீது இருந்தான். ஒரு ஒரு மனில் இருதயத்துக்கேற்ற மனுஷனாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாகுது. மீகாள் புரிந்து கொள்ளவில்லை. மீகாளுடைய எண்ணமெல்லாம் மாம்சமாக இருந்துச்சு. தாவீது தனக்காக ஒரு தன் அப்பா போட்டி வைக்கும்போது, ஓ நான் ரொம்ப ராயல். உண்மையிலே அந்த நாட்களில் நம்ம சின்ன வயதெல்லாம் படிச்சிருப்போம் கதைகள்லாம், கிரேக்க கதைகள், வெளிநாட்டு கதைகள், உள்நாட்டு கதைகள். ஏன்னா ஒரு ராஜா போட்டி வைப்பா, தன் மகளை வந்து சாதாரணமாக நீ மனம் முடிக்க முடியாது. நீ என்ன பண்ண, அந்த போட்டியில் ஜெயிக்கணும், அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லி. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயணத்தில் வந்து யார் வந்து மன்னிக்கணும், அதை பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா சரியான டீட்டெயில் தெரியாது. ஆக ஒரு போட்டி வைப்பாங்க, இளவரசியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எல்லாரையும் சேர்ந்தவனாக இருக்கணும். அதே மாதிரி தச்சனை என்று சொல்லுவாங்க. இப்போ தான் ஆண்களுக்கு விலை கொடுத்து வாங்குற மாதிரி வரதட்சணை கொடுக்குறாங்க. ஆனால் அந்நாட்களில் ஆரம்பமே தட்சணை எப்படி ஆரம்பிக்க, ஒரு வாலிப வயது அடைந்த ஒரு வாலிபன் என்ன செய்வான், போய் வேட்டையாடி செல்வம் சம்பாதித்து எந்தாவது தொழில் பண்ணி வியாபாரி ஆகி அந்த பணத்தை வைத்து கொண்டு தனக்காக அவர் பெற்றோர்கிட்ட பேசி அவங்க பெண்ணை மனம் முடிக்க கொடுக்கத்தான் தட்சணை, வரதட்சணை. பையன்தான் இன்றைக்கி கொடுத்துருந்தான் அந்த வரதட்சணை. இதை சொல்கிறதுனாலே இதான் உண்மை. ஏன்னா பெற்றோர்கள் வளர்த்தாங்க, இப்போ அந்த பெற்றோர் அந்த பெண்ணை வந்து ஒரு மகனுக்கு ஒரு மருமகனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அதை அந்த பெற்றோருக்கு அவன் வந்து வாழ்நாள் முழுக்க என்ன பண்ண போகிறான், அதுக்கான கிரயத்தை கொடுக்குறான். அதுதான் வரதட்சணை. ஆனால் அப்போ தலைக்கீழாக மாறிப்போச்சு, தலைக்கீழாக மாறிப்போச்சு. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கும் ஒரு விலை இருக்குது. அதனுடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அதை அறிந்து கொண்டான். அதை கிரயத்தை கொடுப்பதற்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிரயம் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு கிரயம் இருக்கிறது. நான் கர்த்தருக்கு சுத்தமான தொடர்ந்து பேசும்பொழுது மீகாளை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நேரமாகிறதுனால நான் வரேன். ஆவியில் எளிமையில பாக்கியவான் தாவீது தன்னை தாழ்த்தினான். தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு தாழ்த்தணும். தேவனுடைய ஊழியம் அற்பமாக தான் இருக்கும். தேவனுடைய ஆரம்ப காரியம் அற்பமாக தான் இருக்கும். முடிவு தான் பூர்ணமாகும். எடுத்து எடுப்புலையே என்ன பண்ணுறாங்க, நான் மன்னிக்கிற சில விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. சில பேர்லாம் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து சிரிச்சிருக்காங்க தெரியுமா, ஏ என்னப்பா இவ்வளோண்டு வியூஸ் வருது உனக்கு, அதுக்கு என்ன செய்யறது, ஆரம்ப ஊழியம் தூக்குநூல் அப்படிதான் இருக்கும். அற்பமாக நினைக்காதீங்க, யாருமே அற்பமாக நினைக்காதீங்க. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் உங்களை குறைவுள்ளவளாய் மாற்றும். சாபத்தை வர வரைக்கும் அன்னைக்கு என்ன பண்ணாரு ஏசாப், நம்ம ஏசாப் என்ன பண்ணாரு, சாபத்தெல்லாம் குலைச்சி போட்டுறது அவன் ரத்தத்தினால. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த ரத்தத்தை மறந்து திரும்பி தோண்டி அந்த சாபத்தை எடுத்து பூச்சிக்கூடாது மேலே. இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறது அப்படி தான். ஏசு சுவாமி கொடுத்த ரத்தத்தினால் சம்பாதித்து கொடுத்த அந்த சாபத்தை குழி தோண்டி புதைச்சதை குழி தோண்டி மன்னிக்கணும், திரும்ப திரும்ப தோண்டி அந்த சாபத்தை எடுத்து தங்க மாதிரி போட்டுக்கிறாங்க. எப்படி, தேவன் தந்த ஊழியத்தை அற்பமாக நினைக்கிறதுனால. சில பேரை பார்த்து அற்பமாக நினைக்கிறேன், இவனுக்கு யூடியூப்பில் வியூஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் அதை வந்து தப்பாக சொல்ல, அது வந்து கேலிக்குரிய விஷயம் அல்ல. ஆரம்ப ஊழியம் அற்பமாக தான் இருக்கும். அதை நினச்சி யாரும் அசட்டை பண்ண, யார் அசட்டை பண்ணலாம், யார் அசட்டை பண்ண, யாரும் அசட்டை பண்ணக்கூடாதுங்க. தேவனுடைய காரியம் இன்னைக்கு ஆண்டவர் இப்படி செய்வார், நாளைக்கு வேற மாதிரி செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை. யோபுக்கு சொல்லும்போது நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இது ஒரு ஆசீர்வாதம். முதல்ல அற்பமாக தான் இருக்கும். முதல் எடுத்த உடனே ஆண்டு எடுத்தோன்னு லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிச்சாங்களா இல்லையா? ஆரம்பத்தில் அப்படிப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு 5000 ரூபாய் வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆவில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை பணிந்து கொள்ளும்பொழுது ஒரு எளிமை இருக்கணும். தேவனை பணிந்து கொள்ளும்போது தேவனுடைய காரியங்களை செய்யும் ஒரு எளிமை இருக்கணும். நான் பெரியவனாக இருக்கணுமா, நான் கோல்டு போட்டுட்டு, நான் கோல்டுனா ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு கிரீடத்தை அணிந்து கொண்டு நான் போய் கத்திரி கத்திரிக்கு ஆடி பாடினா
சூட்டபிளா இருக்குமா? தாவீதுக்கு தெரியுது அது சூட்டபிளா இருக்காது, அது பொருத்தமாவே இருக்காது. அங்க தேவன் தான் பெரியவர். தேவனை ஆராதிக்கும் போது தேவன் தான் பெரியவர். தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்த வேண்டும், என்னை நான் பணிந்து கொள்ள வேண்டும், என்னை நான் சிறுமைப்படுத்திக் கொள்ள, சிறுமைப்படுத்திக்கணும்ல, தாழ்த்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டா. வேதம் என்ன சொல்லுகிறது? தன்னை தானே தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான். இந்த வசனங்கள்லாம் எங்க மறந்து போயிடுச்சு கிறிஸ்தவங்களுக்கு? தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தானே தாழ்த்தணும். தாவீது தாழ்த்தினானே, ஒரு ராஜாவோட இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்தும் இறங்கி திருப்பி மெய்ப்பனானா? ஏ அங்கே பார்த்தீங்கன்னா சலனோல் ஏபோத்தை தரித்து கொண்டான். அவன் தொடரில் கத்துடைய பெட்டிய, ஆனால் தன்னை தாழ்த்திக்கிறான். கத்துடைய வேலையை செய்ய தன்னை தாழ்த்துக்கிறான், அடிமை போல் எடுக்கிறான். ஆனால் மீகாவுடைய பார் என்ன படுது? நீ அடிமை பெண்களுக்கு முன்னாடி ரொம்ப மேன்மையாக இருந்த, பார்வை தவறு, யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ராங், அதனால் உனக்கு சாபம் வரும். சாபம் வராது, நீயே என்ன பண்ணுற, புதைச்ச அந்த சாபத்தை குழியை எடுத்து தோண்டி திருப்பி எடுத்து உன் தலையில் போட்டுக்கிற. யானை தம் மேலே மண்ணை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க, அது அதோட நன்மைக்குன்னு சொல்கிறாங்க. இது நன்மை இல்லை, சாபம். மீகாள் தன் வாழ்நாள் முழுக்க குழந்தை பேர் அற்றவளாய் மலடியாக இருந்தார். அது காரணம் என்ன? தேவனுடைய காரியத்தை அற்பமாக எண்ணி அதை கமெண்ட் பண்ணதுனால. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோன், அந்த அசட்டை. மீகாள் நீ பெரியவள் அல்ல, மீகாள் நீ பெரியவள் அல்ல, நீ என்ன யாரு? உங்கள் அப்பாவுக்கு பொண்ணு, ஒன்று இளவரசி ஆனந்தம் வச்சுருந்தார், உங்கள் அப்பாவோடைய வாரிசாக இருக்க நீ. ஆனால் என்ன ஆயிடுச்சு? உங்கள் அப்பா கடைசி வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியாத குணம் இருந்தது, கடைசி வரைக்கும் அவனுக்குள்ள பிசாசு பிடிச்சிருந்தது. அதனால் அவன் தாவீத தேவன் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ராஜாவாக்குனார். இப்போ நீ வந்து என்ன பண்ணுற? அவனுக்கு மனைவியாக இருக்க, அதை விட நிறுத்திக்கோ. நீ உன்னை இளவரசியாவோ ராணியாவோ நினைக்காத. தாவீது தன்னை மெய்ப்பனாக அளவுக்கு, மெய்ப்பனாகிற அளவுக்கு தன்னை தாழ்த்தும் பொழுது நீ உன்னை உயர்த்திக்காத, தாழ்த்திக்கும். எஜமானுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? வெள்ளக்கார மாதிரி இருக்கணும். தேவ படைத்தவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? படைப்பாக இருக்க வேண்டும். உன்னை உயர்த்தி கொள்ளாது, உன்னை தாழ்த்திப்பார், அப்போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். தன்னைத்தானே தாழ்த்தி வசனங்கள் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறோன்னு உயர்த்தப்படுவான். எப்படி தன்னைத்தானே தாழ்த்தணும்னா, நான் தாழ்மையாக இருக்கேன் அப்படி அல்ல. எந்தெந்த விஷயங்களை நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாதா? எங்க தாழ்மைனா ஒரு விஷயம் நமக்கு புரியவே புரியாதா? ஒரு யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாதா? ஒரு பெரிய பணக்காரர் தாழ்மையாக இருக்குன்னு நடிச்சான்னா கண்டுபிடிச்சவங்கல்ல. ஒரு பெரிய நடிகர் தாழ்மையாக இருக்கான்னு சொல்லி நடித்தாருன்னா கண்டுபிடிச்சவங்கள. அந்த தாழ்மையாக அவர் வந்து போடுற ட்ரெஸ்ஸில், போடுற பேச்சில், அவர் நடக்கிற ஹேபிட்ஸில், அவருடைய ஆக்டிவிட்டியில், அவருடைய பிஹேவியரில் காண்பிப்பதுனால தான் அவர் தாழ்மையுடையவர் எனக்கு அறியப்படுறாரு. நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க இவர் தாழ்மைக்கு பேர் போனவர். அதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ மக்கள் கிட்ட வர வேண்டும். தாழ்மை இல்லை, ஆண்டவர் உயர்த்திட்டார், என்ன ராணியாக உயர்த்திட்டாரு, நான் ராணியாக தான் இருப்பேன். இல்லை, ஆவியில் எளிமையாக இருக்கணும். ஆவியில் எளிமையாக இருந்துட்டோம்னு சொன்னால் அதோட உயர்வு வேற. என்ன இருக்க போது நாம, அதான் அருமையான அகெயின் பெர்க்மஸ் பாடம், பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. நான் பெரிய படிப்படிக்கல, ஆனால் நிறைய ஆக்டிவிஸ்ட் இருந்தேன், இன்சிஸ்ல இருந்தேன், ஸ்கவுட்ல இருந்தேன், டிராயிங் கிளாஸ்னா டிராயிங்கில் பயங்கரமான ஈடுபாடு எனக்கு உண்டு. அந்த நாட்களில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிராயிங் காம்படிஷன் கலந்து கொண்டு டென்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் நான் வின் பண்ணேன். இதெல்லாம் மேன்மை கிடையாது. ஆண்டவர் தான் நம்ம கிருபை அளிக்கிறார், அவர் தான் தாழ்ந்து கொடுக்குறார், அவர் தான் ஞானத்தை கொடுக்குறாரு, படிப்பு அறிவு கொடுக்குறது அவர் தான், படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கு திறமையில கொடுக்குறது அவர் தான், தாழ்ந்து கொடுக்குறது அவர் தான், பத்து தாழ்ந்து கொடுக்குறவர் அவர் தான், அஞ்சு தாழ்ந்து கொடுக்குறவரும் அவர் தான், ரெண்டு கொடுக்குறவரும் அவர் தான், ஒன்றே ஒன்று கொடுக்குறவரும் அவர் தான். ஆனால் அந்த ஒன்றை புதைச்சி போடுறவன் மனுஷனால் அதை வைத்து கொண்டு பெருக்கிக் கொள்ள வேண்டும். வைத்து ஏதாவது ஃப்ரூட்டு ஏதாவது ஒன்று கத்தோடைய பரிசுனாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இதை நான் இந்த இடத்துல தான் தாண்டி போக முடியாமல் இருக்கேன். செய்தி ஒன்று தான், தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எளிமையாக இருக்கிறதா என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் களிமண், நான் அர்ப்பணம் குப்பையும் நீசனமாக இருக்கிறேன். அவருக்காக நான் என்னவனா செய்வேன்? நான் சொன்ன மாதிரி அந்த ஊழியக்காரர் சொன்னாராம்,
ஆண்டவர் ஒருத்தருடைய ஷூக்கால போய் நக்குன்னு சொன்னா நக்கிடுவேன்னு சொல்லி அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த தெரிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்து உயிர் வந்துச்சு, அங்கிருந்தான உயிர் வந்துச்சு. சவுலுக்கு முன்னாடி சவுல் ராஜாவானதுக்கு அப்புறம் தானே உயிர் வந்தது. சவுல் ராஜாவானதுக்கு முன்னாடி அவன் மெய்ப்பன் தானே. ஒரு ராஜா இல்லை, நீ என்ன பண்ணியிருப்ப, மெய்ப்பனுக்கு புள்ளியாக தான் இருந்திருப்பேன். மிகாலே, நீ மெய்ப்பனுக்கு புள்ளியாக தான் இருந்திருப்பேன். மேன்மை என்பது உயர் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையவே கிடையாது. நீ ராஜரீகம், நீ அற்பன் குப்பன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த அந்த தாழ்மை எடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு மேலாக இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் களிமண் குப்பன். அந்த உணர்வு எப்போதுமே தாவதிக்கு இருந்தது. அதை நம்ம இறந்துக்கூடாது, எந்த இடத்துக்கு போனாலும் இறந்துடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு உலகத்தார் எல்லாரும் உயர்த்தப்படுறதுக்கு காரணம் அந்த குணத்துக்கு எங்கேருந்து ஆரம்பித்தாலும் அதை விட மாட்டாங்க. இன்றைக்கி கூட ஒரு திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு எனக்கு வேற ஒரு திருமணத்தை பற்றி ஞாபகம் வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி அவர் கல்யாணம் ஆகும்பொழுது அவர் பெரிய விஐபிலாம் கூப்பிடலையா, ஐ மீன் பத்திரிக்கையாளர்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவருடைய ரிசப்ஷனுக்கு அவர் என்ன செய்தாராம், ஒரு மீன்பாடி நண்டி ஃபுல் வண்டி ஃபுல்லாக பிரியாணி, அது என்னன்னு தெரியல, சாப்பாடு பிரியாணியாக என்ன சாப்பாடு தெரியல, அந்த வண்டி ஃபுல்லாக பேக்கெட் ஆஃப் ஃபுட்டு அதை எடுத்து போய் ரோட்டில் இருக்க பிச்சைக்காரங்க எல்லோரும் கொடுத்தோம். எப்படி தோணுச்சு அவருக்கு தெரிகிறது, அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வரணும். அப்போ பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் தெரியுது பேக்கெட். அதே செலிபிரிட்டி என்ன பண்ணுவாராம், காரில் போகும்போது ஒரு 10 பேக்கெட் சாப்பாடு வாங்கி வச்சுப்பானோம். அவர் காசுக்கு அவர் என்னென்னா பண்ணலாம், அவர்கிட்ட இருக்க கோடிக்கணக்கான காசுக்கு ஓட்டிலே வலிக்கு வாங்கிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவர் 10 பேக்கெட் வாங்கி என்ன பண்ணுறாரான், தன் கையால் ஏழைகளுக்கு காரில் போகும்போது கொடுப்பாராம். இந்த சுகம் நமக்குள்ள இருக்கிறதா? எவ்வளோ உயர்த்துக்க போனாலும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். கொடுக்குறதுல கூட ஒரு தாழ்மை இருக்கும். நீ வா என் வீட்டுக்கு பார்க்கலாம், வாங்கிக்கோ. பேச்சில் கூட அந்த சில பேருடைய ஆட்டிடியூட் நான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல், வாங்கிக்கோ, வந்து வாங்கிக்கோ. நோ, அதெல்லாம் தாழ்மை. தாழ்மைன்னா தாழ்மை தான். அந்த தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளணும். ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் தொடருவோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போய் ரூத்து செய்த தன்னுடைய போவாசுடைய பாதப்படியில் போய் படுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது வந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மாமியார் சொன்னபடி செய்தார், தன்னை தாழ்த்துறா. அவர் யோசிச்சு பாருங்க, அவள் இருந்து வந்த தேசத்துக்கு முன்னாடி இது ஒரு அந்நியனுக்கு முன்னால் அவன் கால் கீழே படுக்கணுமா? தன்னை தாழ்த்துக்கிறான், தாழ்த்து தரை மட்டும் தாழ்த்துக்கிறான். எளிமை உள்ளவன், தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். சில பேரால் குணிஞ்சு பெருகக்கூட முடியாது தெரியுங்களே, சில பேர் குணையே முடியாது, அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும். சோல்ஜர் போல கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மைமுண்டாத. தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருக்கு முன்பாக ஹம்பிள் தை செல்ஃப் இன் த சைட் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் உயர்த்துவார். கர்த்தருடைய சமூகத்துக்கும் சந்நிதியில் சமூகத்துக்கு முன்பாக தாழ்மைப்படும், அவர் உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து வேதத்தில் உள்ள இன்னொரு ஹீரோ மூலமாக இல்லை ஹீரோயின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், தாழ்மையாக இருக்கிறது எப்படி, எளிமையாக இருந்தவங்க எப்படின்னு சொல்லி படிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையளவு மேக தானோடு காட்டுற நம்மளுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சேனல் வந்து வியூஸ் அதிகமாகுது. இன்னும் ஆண்டவர் அதை உயர்த்தும்படியாக எனக்கு இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நீங்களும் உங்களை ஆண்டுக்கு முன்பாக எப்போதும் தாழ்மைப்படுத்துங்க, அதோட உயர்வை நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயமாக பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு செய்தியோடு கூட மலைப்பிரசங்க அடுத்த பகுதியோடு கூட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.